கர்த்தர் இன்றைக்கு காலையிலிருந்து உங்களை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறார். சோர்வை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். என் மகனே, என் மகளே, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், அதனால் எழும்பு, சோர்ந்து போகாதே என்று தைரியப்படுத்துகிறார். எலியாவை தேவன் பலப்படுத்தினார். எலியா கடந்து சென்ற பாதை, நம்ம வேதத்தில் வாசிக்கும் போது எலியாவை குறித்து ஒன்று ராஜாக்கள் முதலாம் 17, 18, 19 அதிகாரங்களிலே தெளிவான சில சம்பவங்களை நம்ம வாசிக்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இந்த எலியாவை குறித்து ஒரு அருமையான சாட்சி சொல்லப்படுகிறார். பரிசுத்த யாக்கோபை எழுதின நிருபம் 5:17-18 யாக்கோபு 5:16-17 17-18 எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜபமண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜபமண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. பாருங்க, எலியாவனுடைய ஜபத்தை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறார். எலியாவனுடைய ஜபம் அது எப்படிப்பட்டதாக இருந்தது என்று வேத புஸ்தகத்தில் ஒவ்வொரு தேவ மனிதர்களை குறித்தும் விசேஷமான சாட்சிகள் சொல்லப்படும். ஆபிரகாம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு பக்கம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்படுகிறது, இன்னொரு பக்கத்தில் தேவனுடைய சிநேகிதன் சாட்சியாக சொல்லப்படுகிறார். ஏனோக்கு என்று எடுத்துக்கொண்டால் தேவனோடு உலாவின ஒரு மனிதன் என்று சொல்லப்படுகிறார். தாவீதை எடுத்துக்கொண்டால் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லப்படுகிறார். இப்படி ஒவ்வொருவருக்கும் விசேஷமான காரியங்களை ஆவியானவர் குறிப்பிட்டு எழுதி வைத்திருக்கிறார். அதில் எலியா என்று வரும் பொழுது அவர் பெரிய தீர்க்கதரிசி, அவர் மூலமாய் தேவன் பெரிய அற்புத அடையாளங்களை எல்லாம் செய்தார். ஆனால் அவருடைய ஜபத்தை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறார். கருத்தாய் ஜபம் பண்ணுவாராம். கடமைக்கான ஜபம் அல்ல, பேருக்கான ஒரு ஜபம் அல்ல, வழக்கத்தின்படியான ஒரு ஜபம் அல்ல, கருத்தான ஜபம். அதனால் அவருடைய ஜபத்தில் அற்புதங்கள் நடைபெற்றது. கருத்தாக நம்ம ஜபிக்கும் போது தான் அற்புதங்கள் நடக்கும். கடமைக்காக, பேருக்காக, ஒப்புக்காக நம்ம ஜபம் பண்ணினால் அந்த ஜபம் வல்லமை இல்லாதது, பிரயோஜனமற்றது. எலியாவுடைய ஜபத்தை குறித்து ஆவியானவர் சாட்சியாக எழுதி வைத்திருக்கிறார். கருத்தாய் ஜபம் பண்ணினார். எலியா ஜபிக்கிறார், மரித்து போன மகன் உயிரோடு எழும்புகிறான், விதவையினுடைய மகன் உயிர் பெற்று எழும்புகிறான். மரிச்சிட்டான், ஆனால் இவர் ஜபிக்கும் போது உயிர் பெற்று எழும்புகிறான். எலியா ஜபம் பண்ணுகிறார், வானத்தின் அக்கினி இறங்கி வந்து பட்சிக்கிறார். எலியா ஜபம் பண்ணுகிறார், 3.5 ஆண்டு காலம் மழை பெய்யாதபடி வானம் அடைக்கப்பட்டு விடுகிறார். இதை குறித்து ஒரு பக்தன் ஒரு புஸ்தகத்தில் எழுதுகிறார், எலியா வந்தார், வானத்தை பூட்டினார், சாவியை பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு போய்விட்டார். இனி எலியா வந்தால் தான் திறக்கப்பட முடியும், வானத்தை அடைச்சிட்டு போயிட்டார். மறுபடியும் எலியா ஜெபித்த போது தான் மழை பொழிகிறார். அந்த ஜபத்தை குறித்து, எலியாவுடைய ஜபத்தை குறித்து சாட்சி சொல்லப்படுகிறார். அப்போ எலியா ஜபித்து மரித்த குழந்தை எழும்புகிறாரு, வானத்தின் அக்கினி இறங்குகிறாரு, மழை பெய்கிறாரு, அதிசயம் நடக்கிறார். நீங்கள் ஜெபித்தா நடக்குமா? நீங்கள் ஜெபம் பண்ணா அப்படி நடக்குமா? அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, எலியா பெரிய தீர்க்கதரிசிங்க, அவர் ஜெபம் பண்ணால் அதெல்லாம் நடக்கும், நான் ஜெபம் பண்ணால் நடக்குமா அப்படின்னு நம்ம நினைப்போம். அதனால் ஆவியானவர் அந்த வார்த்தையை எழுதும்போது எப்படி எழுதியிருக்கிறார் பாருங்கள். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும்,
அதை தான் கவனிக்கணும். ஆவியானவர் எவ்வளோ அழகாக ஒரு காரியத்தை சொல்லி வைத்திருக்கிறார். எலியா என்பவன் பெரிய தீர்க்கதரிசி, அவன் ஜபமண்ணின போது கருத்தாய் ஜபித்த போது வான் அடைக்கப்பட்டது, அப்படி எழுதப்படவில்லை. எலியா என்பவர் நம்மை போல பாடுள்ள மனிதன். கை வைத்து சொல்லுங்க, எலியா என்னை போல பாடுள்ள மனிதன். ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார், நம்மை போல பாடுள்ள மனிதனாக இருந்தும் கருத்தாய் ஜபமண்ணினா, ஜபிக்கணும்னு வந்துட்டா கருத்தாய் ஜபமண்ணுவார். பரலோக அந்த ஜபத்துக்கு உடனே பதில் கொடுக்கும். அந்த மாதிரி ஜபம் அதான் வேதம் சாட்சி கொடுக்கிறார். நம்மை போல பாடுள்ள மனுஷர் என்றால் எப்படி? இப்போ நம்ம சில சமயம் பயப்படுகிறோம், ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் சில சூழ்நிலை வரும்போது ஒரு பயம் நமக்கு வருகிறார். பயமே வந்ததில்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. நமக்குள்ள ஒரு பயம் வர்றதுனால தானே நீ பயப்படாதேன்னு ஆண்டவர் பேசுகிறார். அப்போ நம்மளும் பயப்படுகிற மனிதர்கள். எலியா பயந்தார் தெரியுமா? ஒன்று ராஜாக்கள் 19 ஏசபேல் என்கிற ராணி சொல்லுகிறாள், நாளைக்கு எலியாவுடைய தலையை எடுத்துறேன் அப்படின்னு சொல்லுகிறாள். அவ்வளோ கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்ற எலியா பயந்து வனாந்தரத்திலே ஓடினான் என்று எழுதப்பட்டிருக்கிறார். பயந்து நம்மை போல பயப்படுகிற மனிதர். அவரும் ஒரு சூழ்நிலையில் பயந்தார், நாமும் பயப்படுகிறோம். ஒரு சூழ்நிலையில் பயப்படாமல் தைரியமாக சவால் விட்டார், கர்த்த தெய்வமாக பாகல் தெய்வமாக பார்த்தரலாம் அப்படின்னு. ஒரு சமயத்தில் பயந்தார், நாம் அப்படி தான் சில சமயம் நல்ல தைரியமாக விசுவாசமாக முழங்குவோம், ஒரு சமயத்தில் ஒரு பயம் வந்துடும், என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோன்னு நமக்குள்ள பயம். எலியாவும் பயந்தார், நம்மை போல பயப்படுகிற மனிதர். நம்ம சில சமயம் சோர்ந்து போகிறோம். எத்தனை பேர் சொல்லியிருக்கிறீங்க, போதும் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளுங்க, வாழ்ந்ததெல்லாம் போதும், ஜெபம் பண்ணதெல்லாம் போதும் அப்படி சொல்லியிருக்கிறீங்களா? சோர்ந்து போகிறோம். எலியா கூட சோர்ந்து போனார். 1 ராஜாக்கள் 19:4 சூறைச்செடியின் அடியில் போய் படுத்து கிடந்து, போதும் கத்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும், என் பிதாக்களை காட்டில நான் நல்லவன் அல்ல அப்படின்னு சொல்கிறார். மனம் சோர்ந்து விட்டது. இப்போ தான் அவர் பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தார். அவர் மூலமாய் தேசத்தின் ஜனங்களெல்லாம் கத்தரே தெய்வம்னு சொன்னாங்க. அவர் தான் இப்போ சோர்ந்து போனார். நம்மை போல சோர்ந்து போகிற ஒரு பாடுள்ள மனிதர் தான் எலியா கூட. அவரும் சோர்ந்து போ எந்த அளவுக்கு சோர்ந்து போனார் தெரியுமா? எலியா சோர்ந்து போய் படுத்திருக்கிறார். எலியா கிட்ட ஆட்களை அனுப்ப முடியாது. ஆண்டவர் பார்த்தார், யாராவது மனுஷன் அனுப்புனா எலியாவா நான் போகலை சாமின்னு சொல்லிடுவாங்க. என்ன ஒரு தூதனை கூப்பிட்டார், போய் பார் வனாந்தரத்தில் சூறைச்செடி அடியில் படுத்து கிடக்கிறான், அவனுக்கு இன்னும் நான் ஊழியை வச்சிருக்கிறேன், அவனை கொண்டு இந்த 3 முக்கியமான காரியத்தை நான் நிறைவேற்றணும். ஆனால் அவன் போய் சூறைச்செடியின் அடியில் படுத்து கிடக்கிறான், சோர்ந்து போயிருக்கிறான், நீ போ இந்த ரொட்டியை கொண்டு கொடு, அவனுக்கு இந்த தண்ணியை கொடு, அவன் பசியோடு இருக்கிறான், தாகத்தோடு இருக்கிறான், போன்னே. ஒரு தேவதூதனை கத்தர் அனுப்புகிறார். எலியாவை ஆண்டவர் போஷித்த விதெல்லாம் ரொம்ப ஆச்சரியம். ஆண்டவர் முதல்ல காகத்தை கொண்டு போஷிக்கிறார், காகத்தை அனுப்பி போஷித்தாராம். அந்த கேரி தாட்டண்டை ஒளிந்திருக்கும் போது கிட்டத்தட்ட 80 அந்த கேரி தாட்டண்டை ஒளிந்திருந்தார் என்று ஒரு காரியம் சொல்கிறாங்க. இஸ்ரவேல் தேசத்தில் அந்த இடத்த நான் பார்க்க போயிருந்தேன். கேரி தாறு சின்ன ஒரு ஓடை வாய்க்கால் மாதிரி தண்ணி ஓடுகிறது, இப்போவும் இருக்குது. அதனுடைய தண்ணீரெல்லாம் நான் குடித்து பார்த்தேன். அப்போ அந்த இடத்துல 80 இருந்ததாக சொல்கிறாங்க. தண்ணீர் வற்றி போனது. இப்போ ஆண்டவர் சாரிபாத்துக்கு அனுப்பி விதவை மூலமாய் போஷிக்கிறார். ஒரு விதவை மூலமாக அவருக்கு ரொட்டி கொடுத்து ஆண்டவர் போஷிக்கிறார். அது 3.5 அதன் பிறகு இப்போ பாருங்கள், வனாந்தரத்தில் படுத்து கிடக்கும்போது தேவதூதனை கொண்டு கர்த்தர் போஷிக்கிறார். எவ்வளோ ஒரு அற்புதமான ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். உங்களை பட்டினி போடவே மாட்டார். தேசத்தில் பஞ்சம் வந்து ஒருத்தருக்கு ஒன்று கிடைக்கலன்னு சொன்னால் கூட உங்கள் வீட்டில் அடுப்பு எரியும்.
உங்கள் வீட்டில் சமையல் பண்ணுவீங்க. உங்களை ஆண்டவர் பட்டினியாக விடவே மாட்டார். அவர் நம்மை போஷிக்கு அறிந்திருக்கிற தேவன். எலியாவை பஞ்ச காலத்தில் எவ்வளோ அழகாக போஷித்தார் பாருங்கள். இப்போ வனாந்தரத்தில் யாருமே போகாத இடம், அங்கே சூறைச்சடியின ரெடியில் படுத்து கிடந்தால் தேவதூதனை அனுப்புகிறார் ஆண்டவர். அவன் தட்டி எழுப்பி எலும்பு புசி குடின்னு சொன்ன உடனே எலியா எழுந்தார். பார்த்தா தழலில் சுடப்பட்ட அப்பமும் தண்ணியும் இருக்குது. அப்பத்தை சாப்பிட்டாரு, தண்ணியை குடித்தாரு, திரும்ப படுத்துட்டார். இது யார் கொண்டு வந்தது? இது வனாந்தரம். இந்த ரொட்டி எப்படி வந்துச்சு, தண்ணி எப்படி வந்துச்சு, யாராவது கொண்டு வந்தாங்களான்னு பார்க்கவே இல்லை. தேவதூதன் பக்கத்தில் நிற்கிறான். தேவன் அனுப்பிவிட்டு பரலோகத்திலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இவன் யாரையும் சட்டை பண்ணலை, சாப்பிட்டான் குடித்தான் திரும்ப படுத்துட்டான். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு என்ன, ரொட்டி யார் கொண்டு வந்தா என்ன, தண்ணீர் யார் கொண்டு வந்தா என்ன, நான் இப்போ சாகணும், அவ்வளோதான். ஆண்டவர் பார்த்தார், என்னடா இவனுக்கு தேவதூதனை அனுப்பி ரொட்டியும் தண்ணியும் கொடுத்தா திரும்ப படுத்துக்கிட்டான். இவன் நமக்கு தேவையில்லை, இந்த வனாந்தரத்தில் அவன் முடிஞ்சு போகட்டும், நான் வேறு ஆளை எழுப்புறேன் அப்படின்னு சொல்லலை. ஆண்டவர் பார்க்குறாரு, தேவதூதன் ஆண்டவரை எட்டி பார்த்துருப்பான், என்ன ஆண்டவரே பாருங்க இவன் திரும்ப படுத்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னால், இல்லை அவன் ரொம்ப சோர்ந்துட்டான், எனக்காக வைராக்கியம் உள்ளவன், கர்த்தர் தான் தெய்வனை சவால் விட்டவன், எல்லாரையும் எதிர்த்து தனியாக நின்று அவன் ஜபம் பண்ணினவன், இப்போ ரொம்ப சோர்ந்துட்டான், ஓகே இன்னொரு துண்டு ரொட்டி கொண்டு போ, இன்னொரு கிண்ணத்தில் தண்ணி கொண்டு போ, கமான் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது முறை அனுப்புகிறேன். ரெண்டாவது முறை ரொட்டியும் தண்ணியும் குடித்த பிறகு தான் கொஞ்சம் தெம்பு வருது. இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், எலியாவே உன்னை கொண்டு நான் செய்து முடிக்க வேண்டிய வேலை இன்னும் இருக்கிறது, நீ சோர்ந்து போய் படுத்திருந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், என் மகனே என் மகளே நீ சோர்ந்து போய் போதும் கத்தாவை எடுத்துக்கொள்ளுன்னு ஜபம் பண்ணினால் இந்த ஜபத்தை கேட்க முடியாது, ஏன்னா உன்னை கொண்டு நான் இன்னும் 10 பேரை ரட்சிக்க வேண்டும், உன்னை கொண்டு இன்னும் 10 கிராமங்களை சந்திக்க வேண்டும், இன்னும் உன்னை கொண்டு என்னுடைய திருச்சபையை கட்டி எழுப்ப வேண்டும், உன்னை கொண்டு இன்னும் அநேகருக்கு அற்புதங்களை நான் செய்ய வேண்டும், உன் மூலமாய் சப்பானிகளை நடக்க வைக்க வேண்டும், கடைசி கால எழுப்புதல் திட்டத்தில் உன்னை பயன்படுத்த வேண்டும், எழும்பு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ செய்ய வேண்டிய காரியம் நிறைய இருக்கிறது. எலியாவே சிரியாவில் இன்னொரு ராஜாவின் அபிஷேகம் பண்ண வேண்டும், இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜாவை யெகுவை அபிஷேகம் பண்ண வேண்டும், உன்னுடைய ஸ்தானத்தில் ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ண வேண்டும், மூன்று விசேஷமான காரியம் இருக்கிறது, உன்னை கொண்டு தான் நான் அதை செய்வேன். நீங்கள் சோர்ந்து போனாலும் கர்த்தர் உங்களை விட மாட்டார், நீங்கள் சோர்ந்து போனாலும் உங்களை கொண்டு தான் தேவன் அதை நிறைவேற்றுவார், அந்த திட்டத்தை வைத்து விட்டால் உங்களை கொண்டு தான் அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. உங்கள் மூலமாய் அவர் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது, அதுக்காகத்தான் தேவன் உங்களை கொண்டு வந்து உங்களோட பேசி உங்களை உருவாக்கி உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் எலியாவின் தேவன், சோர்ந்து போகிறவர்களை பலப்படுத்துகிற தேவன் அவர். சோர்வு எல்லாருக்குமே வரும், நான் சோர்ந்து போயிருக்கிறேன் எத்தனையோ முறை. ஊழியத்தன் ஆரம்ப காலத்திலெல்லாம் ரொம்ப சோர்ந்து போய் படுத்துருவேன், ஜபம் வேண்டாம் ஒன்று வேண்டாம் போங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி, ஆண்டவர் விட மாட்டார், திரும்ப தட்டி எழுப்பி சோர்ந்து போகாத நான் கூட இருக்கிறேன் கமான் அப்படின்னு கூட கூட்டிகிட்டே வந்துட்டார் இத்தனை வருஷ காலம். அல்லேலூயா. நீ சோர்ந்து போயிட்டல, இனிமேல் நீ எனக்கு வேண்டாம், நான் வேறு ஆளை பார்த்துக்கிறேன்னு கர்த்தர் சொல்லவில்லை. தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை உங்களை கொண்டு தான் நிறைவேற்றுவார், உங்கள் மூலமாக தான் அதை நடக்கும். அல்லேலூயா. பாருங்கள், இயேசு இந்த உலகத்தில் ஊழியம் செய்தபோது நிறைய ஆயிரக்கணக்கான அற்புதங்களை செய்தார். அற்புதம்னா சப்பானியை நடக்க பண்ணுவது, குருடருக்கு பார்வை கொடுப்பது, எவ்வளவு அற்புதம் செய்தார்.
எருசலேம் தேவாலயத்தை சுத்திகரித்த போது இயேசு தேவாலயத்துக்கு வந்திருக்கிறார் என்று சப்பானிகள், கொரிடர்கள், ஊனர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. இயேசுவே இயேசுவேன்னு தேவாலயத்தில் எல்லாரையும் அவர் சுகமாக்கினார் அப்படின்னு நம்ம யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ் நடவடிக்கைகள் 3 வரும்போது பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு வர்றாங்க. அங்கே 40 அவர் சப்பாணி உட்கார்ந்துருக்கிறார். இயேசு எத்தனை முறை எருசலேமுக்கு வந்திருக்கிறாரு, தேவாலயத்துக்கு வந்திருக்கிறார், அதே தேவாலயத்தில் எத்தனையோ பேர் அவர் குணமாக்கி இருக்கிறார். இவன் எப்படி சுகமாக்காமல் போனான்? பெரிய ஆச்சரியம். 40 சப்பானியாக தேவாலயத்தின் வாசலில் உட்கார்ந்துருக்கிறான். இவன் எப்படி சுகமாகாமல் இயேசுவை இயேசுவனிடத்தில் வராமல் போனான் என்பர். ஏன் ஆண்டவர் இவனை குணமாக்காமல் வச்சிருந்தார்? அவருக்கு தெரியும், எழுப்புதல் காலத்தில் பேதுரும் யோவானும் வருவாங்க. இது பேதுரு தான் இந்த அற்புதத்தை செய்யணும். பேதுரு மூலமாக தான் இந்த அற்புதத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். அப்போ அவன் பிரசங்கத்தை கேட்டு 5000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்னு தேவன் அவனை வைத்து வைத்திருந்தார். அதனால தான் யாராவது என்கிட்ட ஜெபிக்க வந்து சுகமாகலை, நான் சோர்ந்து போக மாட்டேன். யாரோ ஒரு ஆளை கொண்டு சுகமாக்குவதற்கு தேவன் வைத்திருக்கிறார். சாதாரண ஆளை வச்சு அவங்கள சுகமாக்கி விடுவார். அல்லேலூயா. அவருக்கு தெரியும் யாரை வச்சு யாரை குணமாக்கணும்னு. உங்களை வைத்து அநேகரை ஆண்டவர் குணமாக்க போகிறார். உங்கள் மூலமாக அற்புத அடையாளம் நடக்க போகிறது. எழுப்புதல் காலத்தில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். அப்போ ஆண்டவர் சொல்றார், சோர்ந்து போகாத, எழும்பு, பலன் கொள், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆண்டவர் சோர்வை மாற்றுகிறார். சோர்ந்து போனால் நம்ம நிறைய காரியத்தில் தவறி விடுகிறோம், மிஸ்டேக் பண்ணிடுறோம். பவுலே சொல்கிறார், நம்ம அநேக காரியத்தில் தவறுகிறோம். நம்ம மனுஷங்க தானே, தவறி விடுகிறோம். நம்ம செய்த தவறுக்கெல்லாம் தண்டனை கொடுத்துருந்தா நான் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நிற்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் அதையெல்லாம் மன்னித்து நம்மை மேலும் மேலும் உருவாக்கி நடத்துகிறார். நம்ம அநேக காரியத்தில் தவறி விடுகிறோம். எலியா கூட தவறினார். ஆண்டவர் ஆகாரம் கொடுத்து அனுப்புனா 40 நடந்து வந்து ஒரு குகைக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்கிறார் எலியா. ஆண்டவர் கேட்குறார், எலியாவே இங்கே உனக்கு என்ன வேலை, என்ன செய்கிற? 2 கேட்குறார். நாங்கள் வர சொன்னா உன்ன இதுக்கு முன்னால் என்கிட்ட கேட்டு கேட்டு எல்லாம் செய்த, இப்போ நீ எங்கே இங்கே வந்து ஏன் உட்கார்ந்துருக்கிற? ஆண்டவரை கேட்குற, இங்கே உனக்கு என்ன வேலை? அதே மாதிரி நம்மளும் சில சமயம் தவறு செய்துக்கிறோம். எலியா நம்மை போல பயப்படுகிறவர், சோர்ந்து போகிறவர், தவறுகிறவர். ஆனாலும் ஜபம் என்று வந்துவிட்டால் கருத்தாய் ஜோமண்ணுவார். அந்த ஜபத்துக்கு பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜோமண்ணுவார். ஒரு மகனுக்காக ஜெபிக்கிறார், அவன் உயிர் பெற்று எழும்பும் வரைக்கும் ஜோம் பண்ணுகிறார். அவன் உயிர் பெற்று எழும்பணும், அவனுடைய ஆத்மா திரும்ப வரணும், அந்த விதவிக்கு நான் அவருடைய துக்க சந்தோஷமாக மாறணும், ஆண்டவரை உயிர் பெற்று எழும்பணும், அது வரைக்கும் ஜபம். சும்மா ஜோம் பண்ணி பார்க்கலாம் என்பது அல்ல, பெற்றுக்கொள்ளுவது. அந்த மாதிரி ஜெபிக்கணும், கருத்தா ஜெபிக்கணும். அற்புதத்தை காணுமறை ஜபம் செய்யணும். அக்கினிக்கு ஜோம் பண்ணுகிறார், அக்கினி இறங்குமறை ஜோம் பண்ணுகிறார். என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் ஆண்டவரே. 1 18:36 முதல் வாசிக்கும் போது பார்க்கிறோம், அக்கினி இறங்கி வருகிறது. அதே மாதிரி மழைக்காக ஜெபிக்கும் போது பாருங்க, ஒரு முறை ஜெபித்து விட்டு நீ சமுத்திரமுகமாய் பார் என்று சொல்லுகிறார். வேலைக்காரன் பார்க்குறான், ஒன்றும் தெரியல, மேகம் கிளியராக இருக்குது, வானம் கிளியராக இருக்குது, மேகமே வரல, மழைக்குறி அறிகுறி தெரியுதா பார் என்று கேட்கிறார். இன்னும் 7 போய் பார், நான் இன்னொரு முறை ஜெபிக்கிறேன், இன்னொரு முறை ஜெபிக்கிறேன், இன்னொரு முறை ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஜெபிக்கிறார். அந்த மேகம் எழும்புகிறதை பார்க்க முறைக்கும் ஜெபிக்கிறார். உள்ளங்கேழவு மேகம் எழும்பி விட்டது. அவருடைய ஜபம் பதிலை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜபம்.
அந்த பையன் உயிர் பெற்று எழும்பினா அதற்கு ஜபம், அக்கினி இறங்குவதற்கு இறங்குமறைக்கும் ஜபம், மழை மேகம் வருமறைக்கும் ஜபம், பெருமளின் இறைச்சல் கேட்கிறது விசுவாசம், விசுவாசத்தோடு ஜபிக்கிறார், எதிர்பார்ப்போடு ஜபிக்கிறார், அதான் கருத்தான ஜபம். போன வாரம் நீங்கள் என்ன ஜபம் பண்ணீங்க? சிலரை கேட்டால் ஞாபகமே இருக்காரு, போன வாரமா என்ன ஜபிச்சேன்னே தெரியல. பதில் வந்துச்சா? தெரியல. என்ன ஜபிச்சோன்றதும் மறந்துடுது, பதில் வந்துச்சா அப்படின்றதும் தெரியல. இப்படி தான் நம்ம ஜபம் இருக்குது. அதனால் தான் நான் என்ன சொல்லுவேன், ப்ரேயர் டைரி வைத்து கொள்ளுங்கள். ஒரு டைரியில் எழுதின என்னென்ன காரியத்துக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்க, அப்போ தொடர்ந்து ஜெபிக்கணும். அதை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் ஜெபம் பண்ணி அதை பெற்றுக்கொண்டதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அப்போ உங்களுடைய விசுவாசம் பலன் அடையும். நீங்கள் என்ன ஜெபிச்சிங்கன்றதே மறந்துடுறோம், பதில் வந்துச்சா வரலையான்றதும் தெரியலை. எலியா அப்படி கிடையாது, ஜெபிக்க ஆரம்பித்தா பதில் வரணும். பெற்றுக்கொள்ள மறைக்கும் ஜபம், அல்லேலூயா. அந்த மாதிரி நம்ம ஜெபிக்கணும். இங்கே எலியா ஜெபிக்கும்போது மூணு காரியத்துக்கு ஜெபித்தது ஒன்று ராஜாக்கள் 17:18 வாசிக்க முடியும். வேதங்களும் வசனம் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நான் சம்பவத்தை மாத்திரம் சொல்கிறேன். முதலாவது, விதவையின் மகன் மரித்து விட்டான், அவன் உயிர் பெற்று எழும்புவதற்கு ஜபம் பண்ணுகிறார். விதவையின் மகன் மரித்து விட்டான், அவன் ஜீவன் போய்விட்டது. மரித்து கிடக்கிறவன் உயிர் பெறுவதற்காக ஜபம் பண்ணுகிறார். அங்கே ஒரு எழுப்புதல் நடைபெறுகிறது. ஒரு வீட்டுக்குள்ளே செத்து போனவன் உயிர் பெற்று எழும்புகிறான், அது ஒரு எழுப்புதல். அதே மாதிரி நாமும் உங்கள் தெருவில், உங்கள் கிராமத்தில், உங்கள் பக்கத்து வீடுகளில் ஆத்மாக்கள் மரித்து கிடக்கிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். நீங்கள் பாருங்கள், அவங்களுடைய ஆத்மா மரித்து கிடக்கிறது, சரீரத்தில் உயிர் இருக்கிறது, அவங்களுக்குள்ள இருக்கிற விலையேறப்பட்ட ஆத்மா மரித்து கிடக்கிறது. அந்த ஆத்மா உயிர் பெறுவது தான் ரட்சிப்பு. அந்த ஆத்மா ரட்சிக்கப்படுவது தான் உயிர் பெற்று எழும்புவது. அதுக்கு நம்ம ஜெபிக்கணும், அல்லேலூயா. நீங்கள் ஒரு காலத்தில் மரித்து கிடந்தீங்க, உங்களுடைய ஆத்மாவில் பாவ கரைபடிந்து பாவத்தினமத்து ஆத்மா மரித்து போயிருந்தது. ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள முடியல, சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. யாரோ ஒருவர் உங்களுக்காக ஜெபித்தாங்க, சுவிசேஷத்தை சொன்னாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது மரித்து கிடந்த உங்களுடைய ஆத்மா உயிர் பெற்று விட்டது. நீங்கள் எழுப்புதல் அடைஞ்சிருக்கிறீங்க, அல்லேலூயா. இப்போ உங்களுடைய ஆத்மாவில் சந்தோஷம், ரட்சிப்பின் மகிழ்ச்சி. நான் பாவத்துக்கு மரித்து இன்றைக்கு இயேசுக்காக உயிர்வோடு இருக்கிறேன் என்கிற அனுபவத்தில் இருக்கிறீங்க. அப்போ மரித்து கிடக்கிற ஆத்மா உயிர் பெறுகிறது, அதுதான் எழுப்புதலுக்கான ஜெபம். நம்முடைய தேசத்தில் 143 கோடி மக்கள், இன்றைக்கு உலகத்திலே அதிக ஜனத்தொகை உள்ள தேசமாய் இந்தியா மாறிவிட்டது. சீனா தேசத்தை நம்ம வந்து முந்திவிட்டோம் ஜனத்தொகையில். கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் மரித்து கிடக்கிறது. பாவத்தை நிமித்த மதுபானம், போதை வசைகள், உலக சிற்றின்பங்கள், மாயைகள், தவறான நம்பிக்கைகள், பிசாசனுடைய கிரியைகள், அதில் ஆத்மாக்கள் மரித்து கிடக்கிறது. அவங்க உயிர் பெற்று எழும்பணும். எலியா மாதிரி ஜெபிக்கணும், ஆண்டவரே இவங்க உயிர் பெறணும், இந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும், இந்த வாலிபர்கள் ரட்சிக்கப்படணும், இவங்க எழும்பணும், மரித்து கிடக்கிற இந்த ஆத்மா உயிர் பெறணும். எலியாவை போல ஜெபிக்கணும். அதான் எழுப்புதலுக்கான ஒரு முக்கியமான ஜெபம். உங்கள் வீட்டிலேயே ஆத்மாக்கள் மரித்து கிடக்கிறது. உங்கள் கணவர் ரட்சிக்கப்படலையா, அவங்க ஆத்மா மரித்து கிடக்கிறது. உங்கள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலையா, அந்த ஆத்மா மரித்து கிடக்கிறது. உங்கள் தெருவில், பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில் உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க, அன்பாக இருக்கிறாங்க, பக்தியாக இருக்கிறாங்க, ஆத்மா மரித்து கிடக்கிறது. அந்த ஆத்மா உயிர் பெறணும், அதான் ரட்சிப்பு. உங்கள் ஜபத்தினால் அது உயிர் பெறும். இப்போ அவன் மரித்து போன அந்த பையன், அவன் தனக்காக ஜெபிக்க முடியாது, ஏன்னா மரித்து கிடக்கிறான்.
எலியா ஜெபிக்கணும். எலியா ஜெபித்தபோது மரித்த போன பையன் உயிர் பெற்று எழும்பினான். நீங்கள் ஜெபிக்கும்போது அப்படி நடக்கும். அல்லேலூயா. உங்களை சுற்றில் இருக்கிற மக்களை நினைத்தபடி ஜெபிக்கணும். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும், ஆத்துமாக்கள் மனம் திரும்பணும், ஆத்துமாக்கள் மரித்து கிடக்கிற ஆத்துமாக்கள் உயிர் பெற்று எழும்பணும் அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் தெருவில் இருக்கிறவங்க, உங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க, உங்கள் சொந்தக்காரங்க அவங்களை குறி வைத்து அவங்க உயிர் பெறுவதற்காக ஜெபிக்கணும். எலியா எப்படி அந்த பையன் மேலே விழுந்து ஜெபித்தாரோ அதே மாதிரி நீங்கள் கவனம் வைத்து குறிப்பாக நீங்கள் ஜெபிக்கணும். ஜெபிக்கும்போது ஆண்டவர் அந்த ஆத்துமாக்களை உயிர் பெற செய்வார். திரளான மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. நீங்கள் ஜெபிக்க 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 மரித்த போனவங்களை உயிர் பெற்று எழும்புவாங்க. உங்கள் கிராமமே ரட்சிக்கப்படும். உங்கள் தெருவில் எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. சென்னையில் எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். அவங்க வீட்டுக்கு போனால் ஒரு தெரு, அந்த தெருவில் நிறைய வீடுகள் குடும்பங்கள் இருக்கிறாங்க. ஒன்று ரெண்டு குடும்பம் தான் ரட்சிக்கப்பட்டவங்க. இவங்க நல்லா ரட்சிக்கப்பட்டு ஜெபிக்கிறவங்க. மற்றவங்க எல்லாம் ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத சில கிறிஸ்தவர்கள், அப்புறம் கிறிஸ்தவர் அல்லாத குடும்பங்கள், அதான் நிறையா இருக்கிறாங்க வரிசையாக. இந்த சகோதரி ஒவ்வொருவருக்கும் ஜெபம், ஆண்டவரே எங்கள் பக்கத்து வீட்டில் அவங்க ரட்சிக்கப்படணும், அடுத்த வீட்டில் உள்ளவங்க ரட்சிக்கப்படணும், இந்த மாடியில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும், எங்கள் வீட்டுக்கு இடது பக்கம் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணும். ஒவ்வொருவரையும் குறி வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தாங்க. இவங்க ஜெபிக்க 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 ஒவ்வொரு வீடுகளுக்குள்ள மரித்த கிடக்கிற ஆத்மா உயிர் பெற ஆரம்பித்து போயிட்டார். ரட்சிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே தெருவில் நிறைய வீடுகளில் ஜபக்கூட்டம் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு தெருவே மாற்றப்பட்டு விட்டார். ஒருவருடைய ஜபம் கருத்தோ நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா உங்களுடைய கிராமமே மறுரூபமாகிவிடும். அல்லேலூயா. எலியா மாதிரி ஆத்துமாக்கள் உயிர் பெறுவதற்கு கருத்தா ஜெபிக்கணும். ரெண்டாவது, ஒன்று ராஜாக்கள் 18:36-37 கர்மேல் பர்வதத்தில் நின்று எலியா ஜபம் பண்ணுகிறார். அக்கினிக்காக ஜெபிக்கிறார். அக்கினியினால் பதில் அருளும் தெய்வமே தெய்வம். ஃபயர் வரணும், அக்னி இறங்கணும், அதுக்கான ஜபம். அக்னி இறங்கின உடனே ஜனங்கள் கத்தரே தெய்வம் கத்தரே தெய்வம்ன்றாங்க. தேசமே மனம் திரும்புகிறார். அல்லேலூயா. பின்வாங்கி போன தேசம், ஆண்டவரை விட்டு வழி விலகி போன தேச மக்கள் விக்கிரக ஆராதனைக்கும் மந்திரவாதத்துக்கும் குறி சொல்லுதலுக்கும் இடம் கொடுத்து தேவனை விட்டு வழி விலகி போன மக்கள், எலியா அந்த தேசத்து குறித்து பாரம் உள்ளவராய் ஜெபித்து கொண்டிருந்தார். இப்போ அந்த மக்கள் மறுபடியும் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வருவதற்கு தேவன் ஒரு வழி சொல்லுகிறார். அக்கினி இறங்கணும் எலியாவே, அக்னியை பார்த்தாதான் மனம் திரும்புவாங்க. கர்மேல் மலையிலே ஜபம். பாகால் தீர்க்கதரிசிகள், தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள் 850 பேர், அவங்கெல்லாம் எலியாவுக்கு விரோதமாக நிற்கிறாங்க. எலியா கத்தருக்காக தனி ஆளாக நிற்கிறார். அவர் சொன்னார், பலி செலுத்தப்பட்டு விட்டார், அக்னியை கொண்டு வரணும், நீங்கள் முதல்ல ஜெபம் பண்ணுங்க, ஏன்னா நீங்கள் தான் நிறைய பேர் இருக்கிறீங்கன்னு, மெஜாரிட்டி நீங்கள் தான், 850 பேர் இருக்கிறீங்க, நான் ஒரே ஆள் தான், நீங்கள் தான் மெஜாரிட்டி, நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க. அவங்க எல்லாம் ஜெபிச்சாங்க. காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் பாகாலே 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 நாங்கள் ஒன்றும் பதிலே வரலை, அக்கினி இறங்கவில்லை. இப்போ வேதம் சொல்லுகிறது, அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, இப்போ சாயங்கால நேரம் வந்து விட்டார், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிந்து விட்டார், இப்போ எலியாவுடைய வேலை வந்து விட்டார். 36 சொல்லுகிறது, அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து. பார்த்தீங்களா, மெஜாரிட்டி அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிந்து விட்டார். இப்போ ஆண்டவுடைய வேலை,
இந்தியாவில் சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிந்து விட்டது. அல்லேலூயா. இது நம்முடைய வேளை, அக்கினை இறங்க போகிற வேளை வந்து விட்டது. எழுப்பதில் அக்கினை இறங்க போகிற காலம் வந்து விட்டது. மெஜாரிட்டி 850 தீர்க்கதரிசிகள் காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சத்தம் போட்டாங்க, தங்களை கீறி கொண்டாங்க, பாகாலே பாகாலே என்று பிரார்த்தனை பண்ணாங்க, அக்னி வரவில்லை. இப்பொழுது எலியாவுடைய வேளை வந்துவிட்டது, அந்தி பலி செலுத்தும் வேளை. தேவன் எல்லாவற்றிற்கும் ஒரு வேளையை வைத்திருக்கிறார். இப்போ தெளிவாக அறிய முடிகிறது, இந்தியாவில் எழுப்புதலுக்கான வேளை வந்துவிட்டது, திருச்சபைக்கான வேளை வந்துவிட்டது, எலியாவுக்கான வேளை வந்துவிட்டது, சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிவடைகிறது. அல்லேலூயா. இனி நம்முடைய வேளை. ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எலியாவே எழும்பு, சோர்ந்து போகாதே, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், உன்னுடைய வேளை வந்துவிட்டது. Your time has come. எழுப்புதலுக்கான வேளை வந்துவிட்டது, அக்னி இறங்கக்கூடிய வேளை வந்துவிட்டது, தேசமே கர்த்தர் பக்கமாய் திரும்புகிற வேளை வந்துவிட்டது, கர்த்தருடைய வேளை வந்துவிட்டது. இது நம்முடைய வேளை. சாத்தானுக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிந்து விட்டது. ஆமென். அவன் சொன்னான், ஆண்டவர் துரத்தும் போதே, ஆண்டவரே என் வேளைன்னு வரல, இப்பவே விரட்டுறீங்களே. அப்போ வேலை வந்துட்டு அவன் போய்த்தான் ஆகணும். அவனுக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிஞ்சிட்டுன்னா சாத்தான் முடக்கப்பட்டு விடுவான். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த காலெல்லாம் முடிந்து விட்டது. இது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வேலை, இது எலியாவுடைய வேலை. ஒவ்வொருவரும் எலியாவாக எழும்ப வேண்டும், ஒவ்வொரு ஊழியர்களும் எலியாவாக எழும்ப வேண்டும், ஒவ்வொரு வாலிபர்களும் எலியாவாக எழும்ப வேண்டும், ஒவ்வொரு பெண்களும் எலியாவாக எழும்ப வேண்டும். இது உங்களுக்கான வேலை. எழும்பி என்ன பண்ணணும்? அக்னிக்காக செபிக்கணும், அக்னி இறங்கணும். அது என்ன அக்னி? லூக்கா 12:49 வசனத்தில் இயேசு சொன்னார், பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். அது பரிசுத்தாவின் அக்னி, அது எழுப்புதல் அக்னி. எழுப்புதல் என்பது அவுட்போரிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர் ஊற்றப்படுதல். யோவேல் 2:28 கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலே ஆவியை ஊற்றுவேன். அதுதான் அந்த அக்னி, பரிசுத்தாவின் அக்னி, எழுப்புதல் அக்னி. அந்த அக்னி இறங்குகிற வேளை வந்துவிட்டது. இப்போ எலியா நின்று ஜெபிக்க வேண்டும். நீங்களும் நானும் எலியாக்களாக நின்று அக்னிக்காக ஜெபிக்க வேண்டும். அக்னி இறங்க போகிறது, தேசமே மறுரூபமாக போகிறது. அந்த அக்னி இறங்கிவிட்டால் திரள் கோட்ட மக்கள் ரட்சிக்கப்படுவாங்க, ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிகள் ரட்சிக்கப்படுவார்கள். அதுக்கு தான் அந்த ஆவியானவர் பெந்தகோசை நாளில் ஆவியானவர் ஊற்றப்பட்ட அக்னி இறங்கின பொழுது, அக்னிமயமான நாவுகளை இறங்கின பொழுது, ஒரே நாளில் 3000 பேர், அடுத்த நாளில் 5000 பேர், அடுத்த நாளில் திரளான புருஷர்கள் ஸ்திரிகள் ரட்சிக்கப்பட்டார்கள். எருசலேமில் சபை வளர்ந்து பெறுகிற்று. அக்னி வந்தா சபை வளர்ந்து பெருகும், அக்னி வந்தா திரள் கொண்ட மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவாங்க, இயேசுவே ஆண்டவர் ஆண்டவர் என்று சொல்லுவாங்க. அதுக்கு தான் அந்த அக்னி. எலியா எழும்பி ஜெபிச்ச அந்த அக்னி வரும். அல்லேலூயா. பரிசுத்தாவின் அக்னி ஊற்றப்பட ஜெபிக்க வேண்டும், ஆவியானவர் ஊற்றப்பட ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே ஊற்றப்படணும். இந்தோனேஷியா தேசம் ஆயிரக்கணக்கான தீவு கூட்டங்கள் நிறைந்த தேசம். அந்த தேசத்தில் அநேக ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கிராமத்தில் இருந்த சின்ன ஆலயத்தில் திடீரென்று தீ பற்றி கொண்டது. அப்படியே ஓட்டு பகுதியில் தீ எரிய ஆரம்பித்தார். அதை பார்த்த கிராம மக்கள் ஆலயத்தில் தீப்பிடித்து விட்டது, சர்ச்சில் தீ, எல்லோரும் வாங்க வாங்க நீ கூப்பிட்டாங்க. எல்லோரும் வந்து தண்ணியை ஊற்றி அணைச்சி பார்த்து அணையலை, நெருப்பை கொழுந்து விட்டு எரிகிறார்.
ஆனால் ஓடில் சேரம் உண்டாகவில்லை. நெருப்பு எரிஞ்சால் அங்கே சேரம் உண்டாகும், சேரம் உண்டாகலை. சொல்கிறாங்க பாருங்கள், வெயிட், அங்கே பாருங்கள், நெருப்பு எரியுது சேரம் ஆகலையே. இந்த நெருப்பு வித்தியாசமாக இருக்குது. எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கும்போது ஆலய கதவை திறந்து கொண்டு ஒரு ஆள் சர்ச்சிலேருந்து வெளியே வந்தான். அவன் கேட்டாங்க, நீ என்னடா பண்ணுற சர்ச்சுக்குள்ளே, சர்ச்சில் தீப்பிடிச்சு எறியுற, தீ எறியுதா, உள்ளே வந்து பாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டான். உள்ளே போய் பார்த்தா ஒரு சிறு கோட்ட மக்கள் வட்டமாய் முழங்கால் படியிட்டு ஆவில நிரம்பி ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அப்பதான் அவங்களுக்கு தெரிந்தது, இது பரிசுத்தாவின் அக்னி, இது எழுப்புதல் அக்னி. அங்கதான் இந்தோனேஷியா தேசத்தில் எழுப்புதல் ஆரம்பித்தது. ஒரு சின்ன கிராமத்திலுள்ள சின்ன சர்ச்சில் அக்னி இறங்கின போது யாருக்கு தெரியும், உங்க சர்ச்சில் தேவன் அக்னியை போடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் ஜெபிக்கிறதற்கு ஆட்கள் தேவை. ஜெபிக்க ஜெபிக்க அக்னி இறங்கிட்டு 1906 வருஷம் ஒரு பெரிய எழுப்புதல், பெந்தேகோஸ்தே எழுப்புதல் அமெரிக்காவிலிருந்து ஆரம்பித்து நடைபெற்றது. அதே சமயத்தில் உலகத்தில் பல நாடுகளில் எழுப்புதல். பூனாவில், மகாராஷ்டிரா மாநில பூனாவில் பண்டித ராமாபாய் என்கிற ஒரு சகோதரி, பிராமண குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள், பெண்கள், விதவை பெண்கள், அநாதை பெண்களை வைத்து ஒரு பெரிய ஆசிரமம் வைத்திருந்தாங்க, முக்தி மிஷன் என்று சொல்லி. பெண்கள் மத்தியில் எழுப்புதல் வரணுன்றது அவனுடைய ஜபம். பெண்கள் மத்தியில் எழுப்புதல் வரணும். அப்போவே 125 வருஷத்துக்கு முன்னாலே ஜெபிச்சிருக்கிறாங்க. 1906 வருஷத்தில் அந்த பெண்கள் எல்லாம் கூடி ஜெபிக்கும்போது அக்கு எப்படி பெந்தகோஸ்தே நாளில் ஆவியானவர் இறங்கினாரோ அதே மாதிரி அக்னிமயமான நாவுகள் வந்து ஒவ்வொரு பெண்கள் மேலே அமர்ந்தது. அவங்க எல்லாம் ஆவியினாலே நிரப்பப்பட்டாங்க. அதனுடைய விளைவு அந்த பகுதி முழுவதிலும் பெண்கள் போய் சுவிசேஷம் அறிவித்து திரள் கோட்ட மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த மாதிரி ஒரு எழுப்புதல் இந்த அறந்தாங்கிலே வரப்போகிறாரு, தமிழ்நாட்டில் வரப்போகிறாரு, இந்தியாவிலே வரப்போகிறாரு. அதுக்கு தான் எலியா மாதிரி ஜெபிக்கணும், அக்னியை அனுப்புங்க ஆண்டவரே. 3 கடைசியாய் 1 Kings 18:41 வசனம் முதல் வாசிக்கும் போது, கர்மேல் மலையின் சிகரத்தின் மேலே எலியா ஏறி மழைக்காக ஜெபிக்கிறார். முகம் முழங்காலில் பட குனிந்து மழைக்காக. இன்னும் 7 ஜெபிக்கிறன்னு போய் பார். 8 மேகம் எழும்பி வருகிறார். பெரும்மழையின் இறைச்சல் கேட்கிறது என்று சொல்லுகிறார். மழை பெய்கிறது, தேசத்தில் ஒரு செழிப்பு. சகரியா 19:1 வசனம் சொல்லுகிறாரு, பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அது என்ன மழை? ஆவியின் மழை, பரிசுத்த ஆவியானுடைய மழை தேசத்திலே பெய்ய வேண்டும். அந்த ஆவியானுடைய மழை பெய்தால் தேசமே மறுரூபமாகிவிடும். பின்மாறி காலத்து மழைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அதுதான் நம்முடைய தேசத்துக்கு இன்றைக்கு அவசியம். பின்மாறி காலத்து மழை பெய்யணும் ஆண்டவரே என்பதாக. நான் தென்கொரியா போயிருந்த பொழுது அந்த தேசத்தின் எழுப்புதலை பார்த்த பொழுது, எங்கள் தேசத்தில் அப்படி எழுப்புதல் வருமா ஆண்டவரே? 35 முன்னால் நான் அந்த பாளையங்கு சாலையத்தில் முழங்கால் படியிட்டு கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணினேன். இது சின்ன தேசம், கொரிய மக்கள் 1-2 பாஷை பேசுகிறாங்க, ஒரே இன மக்கள் இருக்கிறாங்க, இவங்க மத்தியில் மாற்றம் வந்து விட்டது. எங்கள் இந்தியா பெரிய தேசம், 1500 மேலே மொழி பேசுகிறாங்க, கலாச்சாரம் வித்தியாசம், மத நம்பிக்கைகள் வித்தியாசம், பழக்க வழக்கங்கள் வித்தியாசம். ஒரு பக்கம் மதுபானம், இன்னொரு பக்கம் போதை வசதிகள், ஒரு பக்கம் பில்லு சூனிய மந்திரவாதம், நிறைய தவறான நம்பிக்கைகள். தேசமே இப்படி பால்பட்டு கிடக்கிறதே, எப்படி மாறும்? அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ சந்தேகப்படாத, ஒரு கிராமம் அழுக்கடைஞ்சி கிடக்குது, தெருவெல்லாம் அழுக்காக இருக்குது,
நிறைய அசுத்தங்கள் இருக்கிறது, குப்பைகள் கிடக்கிறது. ஒரு பெரும் மழை பெய்தால் என்ன ஆகும்? நான் எங்கள் கிராமத்தில், நாலுமாடி கிராமத்தில் பார்த்துருக்கிறேன், பெரும் மழை பெய்தால் தெருவெல்லாம் தண்ணி ஓடும். அந்த மழை பெய்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தண்ணீர் ஓடி முடித்து வந்து பார்த்தா தெருவே க்ளீனாக இருக்கும், சுத்தமாக. பார்த்துருக்கீங்களா? எல்லா குப்பைகளும் அடிச்சுட்டு போயிடும். ஆண்டவர் சொன்னார், மகனே, ஒரு மழை ஒரு கிராமத்தை ஒரு பட்டணத்தை எப்படி சுத்திகரிக்கிறது பார்த்தியா? அதே மாதிரி பரிசுத்தாவின் மழை வெள்ளம் போல் ஊற்றப்படும் போது தேசத்தில் இருக்கிற பாவங்கள், சாபங்கள், பிசாசின் கிரியைகளை எல்லாம் வாஷ் அவுட் பண்ணப்பட்டுவிடும். தேசம் சுத்திகரிக்கப்பட்டுவிடும். தேசம் மறுரூபமாக்கப்பட்டுவிடும். அதற்கு தான் பின்மாறி காலத்து மழைக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆவியானவர் வெள்ளம் போல ஊற்றப்படணும், அதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ பின்மாறி காலத்து மழைக்காக ஜெபிக்கணும். இதா எழுப்புதலுக்காக எலியா ஜெபித்த ஜெபம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க, எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ஒரு 5 நிமிடம் நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். எலியாவை போல கருத்தா ஜெபிக்கணும். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் கருத்தா ஜெபம் பண்ணினார். முதலாவது பாவத்தில் மரித்து கிடக்கிற ஆத்மாக்கள் உயிர் பெற வேண்டும் என்று ஜெபிக்கணும். ஆண்டவரே, பாவத்தில் மரித்து கிடக்கிற ஆத்மாக்களை உயிர்ப்பியும், ஆவியானவர் உயிர்ப்பிக்கட்டும், ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும், அவருடைய ஆத்மாவில் உயிர் வரட்டும், ஜீவன் வரட்டும் என்று ஜெபிக்கணும். 2வது, அக்கினி இறங்கணும். ஆவியானவர் அக்னியாக இறங்கணும். எல்லா சபைகளில் ஊழியர்கள் மேலே, வாலிபர்கள் மேலே, சிறுபிள்ளைகள் மேலே இந்த அக்னி போடப்பட வேண்டும். பரிசுத்தாவின் அக்னி எழுப்புதல் அக்னி போடப்படணும். 3வது, ஆவியின் மழை ஊற்றப்பட வேண்டும். பின்மாறி காலத்து மழை ஊற்றப்படணும், அதான் எழுப்புதல். அப்போ அதுக்காக ஜெபிக்க தான் தேவன் அழைத்து வந்திருக்கிறார். எல்லா வலதுகரம் வைத்த 2 நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. முதலாவது ஆத்மாக்கள், மரித்த கடத்திற்கு கிடக்கிற ஆத்மாக்கள் உயிர் பெறணும். ஆண்டு வரேன் எல்லாம் ஜெபிங்க. மரித்து கிடக்கிற ஆத்மாக்கள் உயிர் பெறணும். பாவத்தில் மரித்து கிடக்கிற ஆத்மாக்களை உயிர் பெய்யும், உயிர் பெய்யும், உயிர் பெய்யும். ஆவியானவரே உயிர் பெய்யும். பாவத்தில் சாபத்தில் அடிமைப்பட்டு மரித்து கிடக்கிற எங்கள் தேச மக்களை உயிர் பெய்யும். ஆண்டு வரேன் ஆத்மாக்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும், ரட்சிக்கப்படட்டும், உயிர் பெற்று எழும்பட்டும், பாவ அடிமைத்தனத்தில் இந்த விடுதலை அடையட்டும். அந்த எழுப்புதல் உண்டாவதாக. ஆவியானவர் அதை செய்வீராக, செய்வீராக, செய்வீராக. ஆண்டவரே ஜனங்கள் உயிர் பெற்று எழும்பட்டும். ஆண்டவரே அக்னியை போடும், சபைகள் மேல் அக்னியை போடுங்க. ஆண்டவரே பெந்தகோஸ்தே நாளில் இறங்கின அக்னி எல்லா சபைகளிலும் இறங்குவாராக. பரிசுத்தாவின் அக்னி போடப்படுவதாக. எழுப்புதல் அக்னி போடப்படுவதாக. அக்னி, அக்னி இறங்கட்டும். ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. அக்னியை போடுங்க ஆண்டவரே. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன் என்று சொன்னீரே. பெந்தகோஸ்தே நாளில் அக்னியை போட்டீரே. எங்க சபையில போடுங்க. எங்களுடைய வாலிபர்கள் மேல் அக்னியை ஊற்றுங்க. எங்களுடைய சிறு பிள்ளைகள் மேல் அக்னியை ஊற்றுங்க. ஊழியக்காரர்கள், ஊழியக்காரிகள் மேல் அக்னியை ஊற்றுங்க. அக்னி இறங்கட்டும் ஆண்டவரே. அக்னியை போடுங்க ஆண்டவரே. எழுப்புதல் அக்னி, எழுப்புதல் அக்னி போடப்படுவதாக. ஆவியின் மழை ஊற்றப்படட்டும். பின்மாறி காலத்து மழைக்காக ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசம் எங்கிலும் பின்மாறி காலத்து மழை பெய்வதாக. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. 1 நிமிடம். எங்களுடைய தேசம் எங்கிலும் பின்மாறி காலத்து மழை பெய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பின்மாறி காலத்து மழைக்காக ஜெபிக்கிறோம். ஆவியின் மழை ஊற்றப்படுவதாக. எழுப்புதல், எழுப்புதல், எழுப்புதலுக்காக ஆவியின் மழை ஊற்றப்படுவதாக. எங்களுடைய தேசம் எங்கிலும் ஊற்றப்படுவதாக. ஆவியின் மழை ஊற்றப்படுவதாக. ஆவியின் மழை ஊற்றப்படுவதாக. கத்தர் ஜபத்தை கேட்டார். ஆண்டவர் இதே மாதிரி எலியாவை போல ஜெபிக்க, எலியாவை போல எழுப்புதலுக்காக எழும்ப உங்களை கத்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை தேவன் பயன்படுத்த போகிறார். உங்களை கொண்டு அந்த எழுப்புதலை கட்டளையிட போகிறார்.
எழும்பு எழும்பு எலியாவே, எழும்பு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், எழுப்புதல் திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், சொன்ன போகாத எழும்பு. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.